ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாம் வகுப்பிற்கான தமிழ் பாடப்பகுதி தான் பார்க்க போகிறோம். சரியா, மூன்றாம் வகுப்பு பாடப்பகுதி இந்த முதல் பருவம் இருக்கு இல்லையா, அந்த முதல் பருவம் இதோட முடிஞ்சிருச்சு. சரியா, இதோட முடிஞ்சது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாக புத்தகம் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையும் குறிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்வு எழுத போகிறோம். நிறையா வந்து நம்ம படித்து படித்து நிறைய நம்ம தேர்வு எழுதலாம். சரியா, அப்போ தான் எல்லாருக்கும் என்ன பண்ணோம், எல்லாமே புரியும். அப்போ நம்ம படித்ததெல்லாம் எல்லாருக்கும் மெமரி இருக்கணும்ல, எல்லாமே ஞாபகத்தில் இருக்கணும்ல, அப்போ எழுதி பார்க்கணும். அப்போ எழுதி பார்த்தாக்க தான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், சீக்கிரமாக எல்லாமே ஞாபகமாக இருக்கும். சரியா, அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், புத்தகம் வாங்கி எழுத போகிறோம். சரியா, அடுத்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் போன வகுப்பில், இந்த அகர முதலி பார்த்தோம். அடுத்து என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு மூன்று புத்திரிகளை வீட்டிலேருந்து கேட்டு எழுதி அனுப்ப சொன்னோம் இல்லையா, அது என்ன பண்ணியிருக்கணும், எழுதி கேட்டு அனுப்பிவிட்ருக்கணும். அடுத்து என்ன சொன்னோம், இது மாதிரி விளையாண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது மாதிரி என்ன பண்ணுங்கள், விளையாண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து இந்த இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் நமக்கு வந்து என்னது வீட்டு பாடமாக கொடுத்துருந்தோம், இது என்ன பண்ணியிருக்கணும், செஞ்சு அனுப்பிவிட்ருக்கணும். சரியா, சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திறன்கள் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் பாடப்பகுதி பார்த்தோம் இல்லாமா, இப்போ இத்தனை பாடப்பகுதி பார்த்தோம் இல்லையா, இந்த ஒம்பது பாடப்பகுதியிலையும் எல்லா பாடப்பகுதியிலையும் என்னென்ன பாடப்பகுதியெலாம் பார்த்தோமோ அதெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு, எந்த திறனுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரியா, இப்போ திறன் அப்படின்னாக்க ஒரு நான்கு திறன்கள் இருக்குது. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்க, கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல். சரியா, கேட்டல், பேசுதல், படித்தல், எழுதுதல், இந்த நான்கு திறன்களுக்கும் நம்மளுக்கு எந்தெந்த பாடம்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். சரியா, பார்க்கலாம் வாங்க. முதல்ல இருக்கக்கூடிய திறன் என்ன அப்படின்னா கேட்டல். அந்த கேட்டல் திறனுக்கு என்னென்ன பாடப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வரீங்க பார்ப்போமா, எளிய சந்த பாடல்களை கவனத்துடன் கேட்டு புரிந்து கொள்ளுதல், கருத்தினை வெளிப்படுத்துதல். சந்த பாடல்கள் இருக்கு இல்லையா, எளிமையாக நம்ம வந்து அப்படியே அடுத்தடுத்து என்ன பண்ணுவோம், ரைமிங்காக வரும் இல்லையா, அப்படி வரக்கூடிய அந்த சந்த பாடல்களை நம்ம என்ன பண்ணணும், கவனமாக கேட்கணும், புரிந்து கொள்ளணும், அதை கருத்தோட மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லணும். அப்படியேப்பட்ட பாடம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒன்றும் நான்கும். சரியா, அடுத்து பாருங்கள், தம்மை சுற்றி நடைபெறும் உரையாடல்களை கேட்டு புரிந்து கொள்ளுதல். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம் எல்லோரும் பேசுகிறாங்க இல்லையா, அந்த உரையாடலை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கேட்டு புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்றை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, என்ன பண்ணிக்கணும், நம்ம கேட்டும் புரிஞ்சுக்கலாம். சரியா, அது எந்தெந்த பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஐந்தும். சரியா, அடுத்து என்ன பார்த்தீங்க, வாய்மொழியிலான வர்ணனைகள், புதிர்கள், சொல் விளையாட்டு, விதிமுறைகள் ஆகியவற்றை கேட்டு புரிந்து கொள்ளுதல். வாய்மொழியிலான வர்ணனைகள், வாய்மொழியை நம்ம என்ன பண்ணுறது, வர்ணனை சொல்கிறது இல்லையா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம இல்லை இப்போ பாடம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அது மிஸ்ஸை பார்த்தா நான் நடத்திட்டுருக்கேன், நீ பார்க்குறீங்க யாராவது, இல்லை இல்லை நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கேருந்து சொல்கிறேன், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, கேட்டு புரிஞ்சிக்கிறீங்க, கேட்டு புரிஞ்சுட்டு எல்லோரும் குட் பிள்ளையாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம கேட்கக்கூடிய அந்த வீட்டு பாடத்துக்கெலாம் டக்கு டக்குன்னு எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விடையெல்லாம் எழுதி அனுப்புகிறீங்க இல்லையா, அதுதான் நல்ல பிள்ளைங்க. எல்லாருமே எப்படிப்பட்ட பிள்ளைங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருக்கீங்க. அந்த மாதிரி கேட்டு செய்யக்கூடிய திறன் தான் என்னது, கேட்டல் திறன். நீங்கள் இப்போ எல்லோரும் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் என்னது, கேட்டல் திறன். அதுதான் வாய்மொழியிலான வர்ணனைகள், புதிர்கள் சொல்லியிருக்கோம், சொல் விளையாட்டு சொல்லியிருக்கோம், அடுத்து விதிமுறைகள் சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிங்க எல்லாரும், விடை எழுதி அனுப்புனீங்க இல்லையா. அது எந்த யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க, எந்த யூனிட்டு, L9. சரியா, அடுத்த திறன் பேசுதல் திறன். நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கேட்கணும், கேட்டதை நம்ம என்ன பண்ணணும், பேசணும். நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னாக்கா தான் அந்த திறன் என்ன பண்ணும், எல்லாருக்கிட்டையும் வளரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம நிறையாவே பேச கற்றுக்கணும். சரியா, நம்ம பேச கற்றுக்கிட்டதில் எந்த இதில் பார்த்துக்கிட்டோம், மூன்றாவது எல்ல பார்த்தோம், ஒன்று நாலில் பார்த்தோம், அடுத்து மூன்று ஆறில் பார்த்தோம். சரியா, இப்போ பாருங்கள், அறிந்த கேட்ட கதைகள் தகவல்களை
தொடரில் பேசுதல், அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், நம்ம தொடரில் பேசணும் இல்லையா. நம்ம நிறையா பேசி எங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னோம் இல்லையா, அதுதான். அடுத்து பாடல்களை இசையுடன் உரிய உணர்ச்சியுடன் பாடுதல். நிறையா என்ன பண்ணணும், நம்ம பாடலாம் இசையோட பாடணும், அது வந்து ஒன்றும் நாளும். அடுத்தது கேட்டுணர்ந்த கதை, கதை பாடல்களின் தலைப்புகள், கதை மாந்தர்கள் பற்றிய வினாக்கள் அதெல்லாம் கேட்குறது, கருத்தாடல் செய்து கருத்துக்களை வெளிப்படுத்துதல். இது எல்லாமே என்ன யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3-6, சரியா. இதெல்லாம் எதுக்கு பயன்படக்கூடிய திறன், பேசுறதுக்கு பயன்படக்கூடிய திறன், சரியா. அடுத்தது படிக்கணும். இப்போ வந்து நம்ம கேட்டோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணோம், மிஸ் நடத்தினதை நீங்கள் எல்லாரும் அங்கே கேட்டீங்க. அடுத்து என்ன பண்ணீங்க, பேசுனீங்க. என்ன பேசுனீங்க, எல்லாருக்கும் மிஸ்கிட்ட இதில் நான் கேட்ட வினாக்கள்லாம் விடை வந்து என்ன பண்ணீங்க, பேசி அனுப்புனீங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். படிக்கிறது எந்தெந்த யூனிட்லாம் படிக்க போகிறோம், 2, 8, 6, சரியா. 2, 8, 6 பாருங்கள். தெளிவான ஒழிப்புடன் குரில் நெடில் மயங்கொலி பிழைகளின்றி படித்தல். தெளிவான ஒழிப்போட குரில் நெடில் மயங்கொலி பிழைகளை என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், சரியா. இந்த குரில் நெடிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதெல்லாம் எதில் பார்த்தோம், 2வது படத்துலேயும் 8வது படத்துலேயும், சரியா. அடுத்து எளிய தொடர்களை தங்கு தடையின்றி படித்தல். இப்போ சின்ன சின்ன தொடர்கள் இருக்குது, அதில் நம்ம என்ன பண்ணணும், எளிய தொடர்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் படிக்கணும், திக்காமல் என்ன பண்ணணும், படிக்கணும். அது இது அந்த என்னதில் பார்த்தோம், 2லேயும் 8லேயும், சரியா. அடுத்து 3வது என்னது, முற்றுப்புள்ளி வினாக்குறி ஆகிய நிறுத்தற் குறியீடுகளை அறிந்து படிக்கணும். இதெல்லாம் எதில் பார்த்தோம் அப்படின்னா, 2லேயும் 8லேயும். அடுத்து சூழல் சார்ந்து புதிய சொற்களின் பொருள் புரிந்து படித்தல். நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், பேச்சு வழக்குன்னு ஒன்று சொல்லியிருப்போம், எழுத்து வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம் இல்லையா. பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வேறு, எழுத்து வழக்கில் அது எழுது இப்போ அதோடைய வார்த்தைகள் வேறு. அதனால தான் அந்த சூழல் புரிந்து புதிய சொற்களை நம்ம உருவாக்கி படிக்கிறோம். அதை வந்து 2, 6, 8ல் படிச்சிருக்கோம், சரியா. அடுத்தது எழுதுதல் திறன். படிச்சிட்டோம் இல்லையா, அப்போ படிச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம்டா தங்கம், என்ன பண்ணணும், எழுதணும் இல்லையா. எழுதுனா தானே இங்கே மிஸ்ஸுக்கு தெரியும், நீ படித்தது இங்கே யாருக்காவது தெரியுமா, தெரியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், எழுதி காட்டணும். அம்மா எழுதி நிறையா காட்டியிருக்கோம்ல, நம்ம படித்ததெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், நிறையாவே எழுதி காட்டியிருக்கோம். அது எந்தெந்த படம், எல்லா படத்துலையும் தான் நம்ம எழுதி காட்டியிருக்கோம், இந்த படம்னு இல்லை, எல்லா படத்துலையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் எழுதி காட்டியிருப்போம். பாருங்களேன், உரிய வடிவத்தில் முறையான இடைவெளி விட்டு எழுதுதல். என்ன பண்ணணும், எழுதுறத எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்தா எழுதணும் இல்லை, என்ன பண்ணணும், ஒவ்வொரு சொற்களுக்கு இடையிலையும் என்ன பண்ணணும், நம்ம இடம் விட்டு கேப் விட்டு எழுதணும். அதுதான் உரிய வடிவத்தில் முறையான இடைவெளி விட்டு எழுதுதல். அடுத்த செய்தி, உரைநடைப்பகுதி, கதை, இதழ் ஆகியவற்றை படித்து பொருள் உணர்ந்து கருத்து தெரிவித்தல். அடுத்து கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை எழுதல். நம்ம என்ன வினா கேட்குறோமோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம விடை எழுதணும், சரியா. அது எல்லா பாடத்துலையும் நம்ம பார்த்தோம். அடுத்து புதிர்கள் துணுக்குகளுக்கு விடை எழுதுதல். நம்ம இப்போ இந்த லாஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் இல்லையா, கடைசியாக இருக்கக்கூடிய அந்த பாடத்துக்கு குடை, இந்த விடையெல்லாம் எழுதணும் இல்லையா. இந்த 8 என்ன வரும், விரித்தால் 8 கைகள் வரும், ஒரே ஒரு கால் வரும், இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. அது வந்து என்னது, குடைன்னு சொன்னோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புதிர்களுக்கான விடையெல்லாம் எழுதணும். அது 9வது யூனிட்டில் தான் பார்த்தோம், சரியா. அடுத்து பாருங்கள், நடைமுறை இலக்கணம். நடைமுறை இலக்கணம்னா நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இலக்கணம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எழுத்துகளின் வகை, அது 3வது யூனிட்டில் பார்த்தோம். ஒருமை பன்மை வேறுபாடு அறிதல், அது 5வது யூனிட்டில் பார்த்தோம், சரியா. எழுத்துகளின் வகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, எழுத்துகளுடைய வகைகள் என்னென்னு சொன்னோம், குறியல் எழுத்து பார்த்தோம், நெடில் எழுத்து பார்த்தோம், அடுத்தது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அதிலே குறியல் நெடில் பார்த்தோம், மெய்யெழுத்து பார்த்தோம் இல்லையா. அடுத்தது உயிர் மெய் எழுத்து பார்த்தோம், ஆயுத எழுத்து பார்த்தோம், சரியா. எழுத்துக்களோட வகைகள் என்னென்ன பார்த்தோம், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது 3வது யூனிட்டில் பார்த்தோம். அடுத்து ஒருமை பன்மை வேறுபாடு அறிதல். ஒருமை பன்மை வேறுபாடு அறிதல் என்னது, ஒன்றையும் ஒன்றத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னாக்கா, அது என்ன சொன்னோம், ஒருமை, நிறைய பொருள் இருக்குது, அது என்ன சொன்னோம், பன்மை. இதெல்லாம் எந்த இதில் தெரிஞ்சுக்கிட்டோம், 5வது யூனிட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதுதான் நடைமுறை இலக்கணம். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட இலக்கணத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இதில் பார்த்தோம், சரியா. அடுத்து கற்க கற்றல். அது என்ன கற்க கற்றல், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை என்ன பண்ண போகிறீங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க போகிறீங்க. சிறுவர்களுக்கான படவிளக்கு அகர முதலியை பயன்படுத்துதல்.
என்ன பண்ணணும், உங்களுக்கான அந்த அகர முதலியை நம்ம பயன்படுத்தணும். முதலிய அகர முதலின்னு பார்த்தோம் இல்லையா, அது. அடுத்து குழந்தைகளுக்கான புதிர்கள், மொழி விளையாட்டுகள், விளையாடி மகிழ்தல். உங்களுக்கான புதிர், அடுத்து வந்து மொழி விளையாட்டெல்லாம் விளையாண்டலையா மூணு நிலை நாளிலையும், அந்த பாடப்பகுதி சரியா. அடுத்து படக்கதைகளை படித்தல். அடுத்து என்ன பண்ண போகிறோம், படக்கதைகள்லாம் படித்தோம். அது இதில் மூன்றாவது யூனிட்டில் சரியா. இதெல்லாம் கற்க கற்றல். அடுத்து படைப்பு திறன், உங்களுடைய திறனை படைப்பாற்றல்னு சொல்லும் இல்லையா, உங்களுடைய எண்ணங்கள், அதாவது உங்களுடைய அறிவை எப்படி வெளிப்படுத்துறீங்க, அது எல்லாத்துலேயும் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏதாவது ஒரு படைப்பாற்றலை உங்களை உருவாக்கி இங்கே அனுப்பிவிட சொல்லியிருப்போம். ஒரே சொல்லில் தொடங்கும் முடியும் பல்வேறு சொற்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதெல்லாம் எழுதிங்க, நிறையவே என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள், அனுப்பிவிட்ருக்கீங்க. அடுத்தது விளிமியங்களை உணர்த்தும் பின்பற்றும் திறன். விளிமியங்கள் இருக்கு இல்லையா, அதை உணர்த்தும் பின்பற்றும் திறன் என்னென்ன, எந்தெந்த பாடத்தில் பார்த்தோம், நம்ம செயல்படுத்தக்கூடியது சரியா. பிற உயிர்களிடத்தில் அன்பு காட்டுதல். நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும், கூட்டுணர்வோடு இருக்கணும், எல்லோரும் என்ன பண்ணணும், ஒன்றா சேர்ந்து இருக்கணும். அடுத்து பிறருக்கு உதவி செய்யணும், கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். இப்படியாப்பட்ட இந்த விளிமியங்கள்லாம் எதில் பார்த்தோம், இந்த 2, 8, 2 இந்த பாடப்பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம் இல்லையா. சரி, இதோட என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த பருவம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், 2வது பருவத்தில் பார்க்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், புத்தகம் எல்லோரும் சீக்கிரமாக வாங்கிடணும். நிறைய வினா பகுதியெல்லாம் நமக்கு குறிக்காமல் இருக்குது இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம குறித்து படித்து நிறைய பார்க்கணும் சரியா. அப்போ தான் இந்த திறன்கள்லாம் நம்ம நிறையாவே வளர்த்துக்கலாம் சரியா. இதோட இன்றைய பாடப்பகுதி முடிஞ்சிருச்சு, மீண்டும் நாளைக்கு நாளை பாடப்பகுதியில் பார்க்கலாம் சரியா. நன்றி மாணவர்களே.